Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன். சோ இத வந்து ரேடியோ ரிப்பீட்டர் ஆர் மைக்ரோவேவ் லிங்க் ரிப்பீட்டர் அப்படினு கூட சொல்வாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அப்படினா ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேக்கிறது. கரெக்ட்டா? சோ நமக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை இன்னொருத்தர்ட்ட நம்ம என்ன பண்ணிக்கிறது, ஷேர் பண்ணிட்டோம் அப்படினா இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா அந்த இடத்துல போய் ரீச் ஆகுது. சோ இதுக்கு பேரு தான் கம்யூனிகேஷன். அப்ப கம்யூனிகேட் பண்ணணும்னா நம்ம இங்க இருந்து இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணணுமா? அப்ப என்ன வேணும்? ஒரு ஆண்டனா வேணும், அதான் டிரான்ஸ்மிட்டர். அப்புறம் ரீச் ஆகக்கூடிய இடத்துல வந்து இந்த சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணணும், அப்பதான் கம்யூனிகேஷன் நடக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு ரிசீவர் இருக்கும். அப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் ஆர் மெசேஜ் சிக்னல டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு கொண்டு சேர்க்கிறோம் இல்லையா? சோ கொண்டு சேர்க்கறதுக்கு இடையில ஏதாவது மீடியம் யூஸ் பண்ணும் இல்லையா? இப்ப சில நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்டை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க, ரேடாரை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு நிறைய டிவைசஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேட்டலைட்டோட ஹெல்ப்போட கம்யூனிகேஷனை வந்து நடத்துறோம். கரெக்டா? அப்ப சேட்டலைட் கம்யூனிகேஷனை வந்து சிம்பிளா சொல்லலாம் என்ன அப்படின்னா, சி மெசேஜ் சிக்னல். மெசேஜ் சிக்னல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிக்னல். நம்ம எதை டிரான்ஸ்மிட் பண்ணணும், எந்த விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்ணணும் நினைக்கிறோமோ அதுதான். ஓகே, சோ அப்ப மெசேஜ் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்றோம். எதுக்கு? எதுக்கு இடையில? டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில. கரெக்டா? சோ அப்ப மெசேஜ் சிக்னல் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். யார் வழியா? த்ரூ த சேட்டலைட். ஐ மீன் வயா அப்படின்னு எழுதலாம். வயா அப்படின்னா வழியே, த்ரூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வயா சேட்டலைட். ஓகேவா? அப்ப சேட்டலைட் வழியா டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில மெசேஜ் சிக்னல் நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஆர்டிபிஷியல டிசைன் பண்ணி அனுப்புறோம் இல்லையா? ஓகே. சோ இந்த 1950 சமல்ல தான் ரஷ்யா வந்து ஃபர்ஸ்டா வந்து சேட்டலைட்ட வந்து லான்ச் பண்றாங்க. சோ அதுக்கு பேர் வந்து ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புன சேட்டலைட் ஸ்புட்னிக் இந்த இயர் 1957 யார் அனுப்புனா? ரஷ்யா. சோ அதுல வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணதுனால அதுல அனிமல்ஸ் வச்சு என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து லைக்காங்கிற ஒரு டாக் வச்சுதான் சென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வந்து ஸ்புட்னிக். அதுக்கப்புறம் நாம இந்தியன் சைட்ல இருந்து ஆரியப்பட்டா இந்த மாதிரி எல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம். எனிவே, சோ அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது எதுக்காக? கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. எங்க இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க? எர்த் ஸ்டேஷன்ல இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? சோ அதே மாதிரிதான் நான் வந்து எர்த் ஸ்டேஷன் எடுக்க போறேன். சோ நமக்கு டிரான்ஸ்மிட்டரும் வேணும், ரிசீவரும் வேணும். கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் சி இது வந்து எர். கரெக்டா? சோ இது நம்ம எர். சரி, சோ எர்த் சர்ஃபேஸ் இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆண்டனாவை பிக்ஸ் பண்றேன். ஓகே, சோ இந்த ஆண்டனோட ஒர்க் என்ன அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்றது. ஓகேவா? சோ அப்ப இது வந்து டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஸ்டேஷன். எங்க இருக்கு? எர்த் இல்லையா? அதனால இங்க எழுதலாம் எர்த் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன். அதே மாதிரி எர்த் சர்ஃபேஸ்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது, டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் சேட்டலைட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டி இந்த இடத்துல இன்னொரு ஆண்டனா வந்து நான் பிக்ஸ் பண்றேன். சோ இந்த மாதிரி ஒரு ஆண்டனா. ஓகே, சோ இதோட ஒர்க் என்னது? ரிசீவ் பண்றது. கரெக்டா? சோ அதனால இதுக்கு பேரு இது எர்த் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன். இத என்ன சொல்லுவோம்? எர்த் ரிசீவிங் ஸ்டேஷன். சரியா? சி மெசேஜ் சிக்னல் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். யார் வழியா? வயா சேட்டலைட், சேட்டலைட்டோட ஹெல்ப்போட. அப்ப நம்ம எர்த்ல இருந்து என்ன பண்ணிருப்போம்? சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்புட்னிக் நிறைய இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி ஒரு சேட்டலைட்ட நான் இங்க எடுத்துக்கிறேன். சி இதுதான் அந்த சேட்டலைட், நம்ம லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக
லான்ச் பண்ணது இல்லையா. ஓகே, சோ இத வந்து சேட்டலைட் வேணா எஸ் அப்படின்னு நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏர் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து மெசேஜ் சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா எங்க வரும், சேட்டலைட்டுக்கு வரும். ஓகே, இது என்னது சேட்டலைட். சோ த்ரூ த அப்லிங்க், அப்லிங்க் அப்படின்னா மேல் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ நல்லா பாத்துக்கோங்க, இங்க இருந்து சென்ட் பண்றோம் எது வழியா, அப்லிங்க் மேல் இணைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, மேல போறோம் சேட்டலைட்ட நோக்கி போறது. சோ இங்க ரெக்கார்ட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 GHz ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, சோ அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, 6 GHz ஃப்ரீக்வன்சி. ஓகே, சோ அது வழியா நம்ம இங்க சென்ட் பண்றோம். இதுல 2 GHz ஃப்ரீக்வன்சி, ஹெர்ட்ஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இதுல 2 GHz வந்து சேட்டலைட்டோட பர்பஸ் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்து ஃபுட் வேணும் கரெக்டா, அப்ப கொஞ்சோண்டு எனர்ஜி எனக்கு தேவைப்படும், ரிமைனிங் வந்து நம்ம ஒர்க் பண்றோம் என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அதே மாதிரிதான் 6 GHz ஃப்ரீக்வன்சி அப்படிங்க வழியே நம்ம அனுப்புறோம், 2 GHz வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 4 GHz. இந்த 4 GHz இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி திருப்பி இங்க இருந்து எங்க வரும், ரிசீவருக்கு வரும் கரெக்டா. சோ இந்த மாதிரி வந்து சேரும், சோ த்ரூ த டவுன் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இது மேல் இணைப்பு, இது கீழ இணைப்பு. சோ அப்ப ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, 4 GHz. இதுக்கு தேவையான பேண்ட்விட், சிக்னல்ஸ் சென்ட் பண்றோம் இல்லையா கண்டிப்பா பேண்ட்விட் தான். இப்ப எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்ல, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தட்டுல வந்து பிளேட்ல வந்து ஃபுட் இருக்கு, நம்ம வாய்க்கு கொண்டு வரோம் இல்லையா, தட்டுல இருக்கு, இது இங்க இருந்து நான் டிரான்ஸ்மிட் பண்ண போறேன். அப்ப இது டிரான்ஸ்மிட்டர், என் வாய் வந்து ரிசீவர், தட்டு அப்படியே கொண்டு வர அதுல இருக்கிற ஃபுட்டை நான் சாப்பிடுறேன். அப்ப தட்டோட வேலை என்ன, ஜஸ்ட் டு கேரி. ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தட்டை திருப்பி நம்ம எடுத்துக்கிறோம். ஃபுட்டு நீங்க கம்மியா எடுத்துக்கிட்டாலும் சரி அதிகமா எடுத்துக்கிட்டாலும் சரி வந்த தட்டோட சைஸ் மாற போறது இல்ல, அதே தட்டு தான் திரும்ப போகுது. அதே மாதிரி இந்த சிக்னல்ஸ் கேரி பண்றதுக்கு தேவையான பேண்ட்விட், ஓகே, சோ பேண்ட்விட் எவ்வளவு அப்படின்னா பேண்ட் வித் 500 MHz. சோ இது நம்ம டெக்ஸ்ட் புக்ல மென்ஷன் பண்ணல, முன்னாடி உள்ள டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கும். 500 MHz ரிக்வயர்ட் பேண்ட்விட். ஓகே, சோ கேரி பண்றதுக்கு, அப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே தட்டை தானே திருப்பி கொண்டு போவோம், அதே மாதிரிதான் இதை கேரி பண்ணும் போதும் பேண்ட்விட் 500 MHz தான், திருப்பி இங்க இருந்து இங்க வரும்போதும் த சேம் பேண்ட்விட் 500 MHz. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரது இல்லையாப்பா, இது என்ன பண்ணுவாங்க, இங்க இங்க வந்து ஆம்பிளிபிகேஷன் நடக்கும். சோ அதுக்கு இங்க யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் டிரான்ஸ்பாண்டர், சோ லைக் ஏ ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, இங்க இருந்து போயிட்டு திருப்பி இங்க இருந்து மெசேஜ் எடுத்துட்டு வருது, ஓகே, ஆனா அப்லிங்கும் டவுன்லிங்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க இன்ஃபர்மேஷனை இங்க இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது இது ரெண்டுமே பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா இங்க இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுல என்ன ஆயிரும், சேரும்போது மிக்ஸ் ஆயிரும். அப்ப இங்க வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் இங்க இருந்து திருப்பி அங்க போயிடும், அப்ப இங்க அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகாது ரிசீவிங் செக்ஷன்ல, அப்ப என்ன ஆவாங்க, டிலே ஆகும் கரெக்டா. சோ சில நேரங்களில் நீங்க ப்ரோக்ராம் பார்க்கும்போது தெரியும் டிலே டிலேன்னு காமிக்கும் சில நேரங்கள்ல கரெக்டா. சோ அப்ப அந்த டிலே வரக்கூடாது, இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக எர்த் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷனோ எர்த் ரிசீவிங் ஸ்டேஷனோ எப்படி இருக்கணும், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் கரெக்டா. சோ இதுதான் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல வந்து நடக்கக்கூடியது கரெக்டா. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷனை எங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதிக்கலாம், வெதர் சேட்டலைட்ஸ், வெதர் சேட்டலைட்ஸ். வெதர் சேட்டலைட்ஸ்னா எதுக்கு யூஸ் பண்றாங்க, எர்த்தோட வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து
அனலைஸ் பண்றதுக்காக. ஓகேவா? எதெல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் வெதர் அண்ட் கிளைமேட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் மாஸ். கிளவுட் தெரியும் இல்லையா, மேகம் இருக்கு இல்லையா, அதோட மாஸ். மாஸ் அதோட என்ன சொல்றது, நார்மலி வந்து மாஸ் வந்து கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம் இல்லையா. இப்ப கிளவுடோட அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த நெருக்கம், அந்த டென்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரெயின் வந்து அதிகமா இருக்கும், மழை வந்து அதிகமா பெய்யும் இல்லையா. டென்சிட்டி அதிகமா இருந்தா ரெயின் அதிகமா பெய்யும் இல்லையா. ஓகே, அப்ப கிளவுட் மாஸ வந்து மெஷர் பண்றது மூலமா எவ்வளவு ரெயின் இல்லையா, அதாவது ரெயின் எவ்வளவு வருது அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ணலாம், கணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் ஸ்டோர்ம்ஸ் லைக் ஹரிகேன்ஸ். ஹரிகேன்ஸ் ஹரிகேன்ஸ் அப்படின்னு என்னது, சூறாவளி. நெக்ஸ்ட் சைக்ளோன்ஸ், சைக்ளோன்ஸ் புயல். சோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, அப்ப வெதர் சேட்டலைட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றோம், வெதர் அண்ட் கிளைமேட் ஆஃப் த எர்த் கண்டுபிடிக்கிறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளவுட் மாஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா எந்த அளவுக்கு ரெயின் இருக்கு, அதே மாதிரி ஹரிகேன் சூறாவளி காற்று, அதே மாதிரி சைக்ளோன்ஸ் புயல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கணிக்கலாம், பிரெடிக்ட் பண்றதுக்கும் இந்த வெதர் சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், சோ இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன் டெலிகாஸ்ட், டெலிவிஷன் டெலிகாஸ்ட் சிக்னல்ஸ் டெலிகாஸ்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடார் இல்லையா, ரேடார் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் சொல்லுவோம், சோ அதுல யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் எக்ஸெட்ரா. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றோம். அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும், கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு சேட்டலைட் பார்த்தாலே நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க சரியா. சோ இது வந்து செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சி த தேர்ட் ஒன், இங்க எழுதிக்கலாமா, சி த தேர்ட் ஒன். தேர்ட் ஒன்ல பொறுத்த வரைக்கும் நேவிகேஷன் சேட்டலைட், சேட்டலைட்ஸ் இல்லையா, நேவிகேஷன் சேட்டலைட். எல்லா மொபைல்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நேவிகேஷன் இருக்கு இல்லையா. சோ நம்ம ஒரு இடத்தை வந்து டைப் பண்ணா போதும் கரெக்டா அந்த இடத்துக்கான ரூட், அந்த மேப்பை வந்து அது கொடுக்கும், அதாவது நம்மள வழி நடத்தும். அதனாலதான் அந்த சேட்டலைட் பேரு நேவிகேஷன் சேட்டலைட்ஸ். ஓகே, சோ இது எதுக்கு யூஸ் ஆகுது, அதாவது ஜியோகிராபிக் லொகேஷன் ஆஃப் ஷிப் ஏர்கிராஃப்ட் ஆர் எனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது ஜியோகிராபிக் லொகேஷன் அப்படின்னு என்னது, புவி சார்ந்த அமைவிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எர்த் ரிலேட்டடான அந்த லொகேஷன், அதுல ஷிப் வந்து எங்க இருக்கு இல்லையா, ஷிப்போட லொகேஷன் எங்க. தென் ஏர்கிராஃப்ட், ஏர்கிராஃப்ட் தெரியும் ஏரோப்ளைன், சோ அதோட லொகேஷன் எங்க இருக்கு, அது எந்த இடத்துல இப்ப இருக்கு கரெக்டா. அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட லொகேஷனை வந்து ஈஸியா கணிக்கிறதுக்கு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றாங்க, நேவிகேஷன் சேட்டலைட்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அப்ப எங்க எழுதலாம் இல்லையா, என்ன எழுதலாம், ஜியோகிராபிக் location, geographic location of what, ship ஆ இருக்கலாம், aircraft ஆ இருக்கலாம், and other objects. Okay, so இந்த purpose-க்காக navigation satellites வந்து யூஸ் பண்றாங்க கரெக்டா. சோ ஒரு முக்கியமான ஒரு பார்ட், நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.